ஹலோ விஎஃப், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புறேன். நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்லணைக்கு தாங்க போயிட்டுருக்கோம். சரியான மழைங்க, கிளைமேட் வேறு சூப்பராக இருக்குது. சரி, இப்போ கல்லணை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அப்படி தான் போயிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் தண்ணி வேறு ஆத்திர போகுதுங்களா, கல்லணைக்கு போய் ஜாலியாக சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு தாங்க. வாங்க நம்மளும் சேர்ந்து போகலாம் எல்லோரும். மழை பெஞ்சதுக்கு எதுவும் பாருங்கள் விஎஃப், எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்கள். வேறு லெவலாக இருக்குது விஎஃப், மழை பெஞ்சாலே போதும் அந்த இடம்லாம் ஃபுல்லாக பச்சை பசேர்னு ஆயிடுது விஎஃப். இப்போ நான் சொல்லியிருக்கேன் ஞாபகம் இருக்குங்களா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அப்படி எனக்கு ஒரு கோகுல போகிற மாதிரியே இருக்கும். இந்த மாதிரி மரம் இருக்கிறது ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு யார் யாருக்கு இந்த மாதிரி மரம் இருக்கிறது பிடிக்கும் அப்படிங்கிறத நம்ம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நான் தெரிஞ்சுக்கேன் வியப்பு. அங்கே பாருங்களேன் நேனோ கார் வருது, எனக்கு நேனோ கார் ரொம்ப பிடிக்கும் வியப். ரொம்ப குட்டியாக க்யூட்டாக இருக்கும் வியப்பு. அப்படியே போயிட்டு இருக்கும்போது திடீர்னு பசி வந்துச்சு விஎஃப். சரின்னு சொல்லிட்டு பாய் கடைக்கு போகலான்னு சொல்லிட்டு போயிட்டேன். மழையும் வேற வந்துச்சு, ஃபுல்லாகவே நினச்சிட்டேன் விஎஃப். உள்ளே போனோடனே சென்று வாயிட்டு பிரியாணி கிட்ட பாய் பிரியாணி முடிஞ்சிச்சு அப்படின்ட்டாரு. சரின்னு சொல்லிட்டு ஒரு எம்டியும் சில்லியும் வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் விஎஃப். ஃபஸ்ட்டு பாய் கொண்டு வந்து பிரியாணி வச்சுட்டாரு, நானும் அதை எடுத்து வச்சு வெங்காயத்தை வச்சு சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். வெங்காயமும் ரைத்தம் வாங்கி சாப்பிட வேற லெவலில். அதுக்குள்ளே பாய் வந்து சில்லியை கொண்டு வந்துட்டாரு, நல்லா சுட சுட சில்லி வந்து செம்மையாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் மலையில் நினைஞ்சிட்டு வந்ததுக்கு அதுக்குமா டேஸ்ட்டு வேறு லெவல் விஎஃப். ஃபுல்லாக சாப்பிட்டு அப்படியே கிளம்பிடுச்சு விஎஃப். மலையும் விட்டுருச்சு, அப்படியே வண்டி எடுத்துகிட்டு வேகமாக கிளம்பிட்டோம். அடுத்த மழை வர்றதுக்குள்ளே கல்யாணம் போயிட்டு வந்துடும்னு சொல்லிட்டு வரதுலாம் சரியான மழை விஎஃப். இப்போ தான் கொஞ்சம் மழை விட்ருக்கு. சரி, நானும் திரும்பி மழை வந்துச்சுன்னா நினைஞ்சிடும் அப்படின்னு சொல்லி ஒரு நேரம் லாக் பண்ணாமல் வந்துட்டேன். சரி, இது மேலே வந்தால் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் விஎஃப் நானும் அப்படியே எடுத்து மாட்டேன் கேமராவை. ஆனால் மழை வந்தாலே வேறு லெவலாக இருக்குது இப்போ. அதான் நம்ம தமிழ்ல தெரிஞ்சுக்கலாம், காவிரியாது காவிரி அந்த தண்ணி போயிருக்கு. பல தொண்டத்தில் தான் இப்போ தண்ணி போகவே இல்லை. நாங்கள் அப்படியே போகலாம். ஆனால் கல்யாணம் போகிற வழி எல்லாமே நல்லா தான் விஎஃப் இருக்குது. ரோடும் நல்லா இப்போ தான் போட்டுப்பாங்க போல, ரோடும் நல்லாயிருக்கு. மழை பெய்யும், கிளைமேட் ரொம்ப நல்லாயிருக்கு விஎஃப். இடம் பார்க்கவே சூப்பராக இருக்குது இடம்லாம். விஎஃப் ஃபுல்லாகவே பார்த்தா எல்லாமே அக்ரிகல்ச்சர் லேண்டு தான் விஎஃப். வேறு லெவலில் இருக்குது விஎஃப். அங்கே பாருங்களேன் இந்த சைட்லாம் அப்படியே இங்கிட்டு கொஞ்சம் தூரம் வந்துட்டோம் அப்படின்னா அப்படியே வாழைக்கு மாறிடுச்சு விஎஃப். பார்த்தா விவசாயம் இடம், சென்ட்ரலில் ரோடு, வேறு லெவல் விஎஃப். இன்னும் கல்லணைக்கு வந்து 7 கிலோமீட்டர் தான் விஎஃப் இருக்குது. போயிடலாம் போட்டுருக்காங்களா ரோடு இதே மாதிரி. ஒரு கால் மணி நேரத்தில் போயிடலான்னு வச்சுக்கோங்களேன் விஎஃப். செக் போஸ்ட் ஒன்றும் இல்லை விஎஃப், ஸ்லோவாக போகிறதுக்காக வச்சுருப்பாங்க போல். நாங்களும் எதுவும் செக் பண்ணுறாங்களோன்னு நினச்சிட்டேன் விஎஃப். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஸ்லோவாக போகிறதுக்காக வச்சுருக்காங்க விஎஃப். வேற ஒன்றும் இல்லை விஎஃப். விஎஃப் அப்படியே அங்கே பாருங்களேன் சைடில், நான் சொன்னேன் பார்த்தீங்களா வேற லெவலில் இருக்குது விஎஃப். ரோடு எல்லாமே வேற லெவலில் தான் இருக்கு விஎஃப். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க யார் யாரெல்லாம் இந்த மாதிரி உள்ளிடம் வந்திருக்கீங்க அப்படின்னு நம்ம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க விஎஃப். உள்ளிடத்தில் வேற அப்புறம் வேற என்ன இடத்துக்கு போகணும் அப்படிங்கிறது நம்ம கமெண்ட்ல சொல்லுங்க. கண்டிப்பா நீங்க எல்லா என்ன இடம் சொல்றீங்களோ எல்லா இடத்துக்கு நான் டைப் பண்ணி எல்லா இடத்துக்கு நான் டைப் பண்ணி போறேன். விஎஃப் உங்கள் பாருங்கள் விஎஃப், அதான் ரொம்பவுமே கஷ்டம் விஎஃப். அசால்ட்டாக உட்காந்துட்டு போகிறாங்க. விஎஃப் கல்யாணம் வந்தாச்சு விஎஃப். என்ன க்ரௌடாக தான் விஎஃப் இருக்குது. ஓ, இன்னைக்கு சண்டேனால செம்ம க்ரௌடு. நம்ம ஈவினிங் டயத்தில் வந்தனால கொஞ்சம் தப்பிச்சிட்டோம் விஎஃப் க்ரௌட்லேருந்து. வாங்க இந்த சைடு அந்த புதுசாக பாலம் கட்டியிருக்காங்கல்ல, அந்த பாலத்தில் போய் நின்று பார்ப்போம். இது கொள்ளிடம் பாலம் விஎஃப். இது போன டைம் நான் வரும்போதெல்லாம் கட்டிகிட்டு இருந்தாங்க, இப்போ எப்படி இருக்குன்னு தெரில. சரி பார்க்கலாம் அப்படின்னு தான் விஎஃப் வந்திருக்கேன். விஎஃப் சூப்பராக இருக்குது விஎஃப். பாலம் பாருங்க விஎஃப், அப்படியே வேறு லெவலில் கட்டியிருக்காங்க. அழகாக வளைஞ்சி போகுது.
விஎஃப் இங்கே பார்த்தீங்களா, கல்யாணம் வந்தாச்சு. நான் போன தடவை வரும்போது இந்த பிரிட்ஜ் கட்டிட்டு இருந்தாங்க விஎஃப், இப்போ வந்து இப்போ வந்து பிரிட்ஜ் கட்டி முடிச்சு ஓப்பனே பண்ணிட்டாங்க போல். வாங்க பார்க்கலாம் இறங்கி போயிட்டு. விஎஃப் கீழே தெரியுதுங்களா, கொள்ளிடத்துக்கு கீழே அது வந்து கோயில் விஎஃப். அது என்ன கோயில்னு தெரில, நானும் இது வரைக்கும் போனதில்லை. வாங்க ஓப்பனில் இருந்துச்சுன்னா போய் பார்ப்போம், என்ன கோயிலில் போய் பார்ப்போம். உங்களுக்கு எதுவும் தெரிஞ்சிருந்தது அப்படின்னா நம்ம கமெண்ட்டில் சொல்லுங்கள் விஎஃப், நானும் தெரிஞ்சுக்கிறேன். விஎஃப் ஒரே கூட்டமாக தான் விஎஃப் இருக்குது. அப்படியும் பாதி க்ரௌடு போயிருக்குன்னு தான் நினைக்கிறேன், பேஞ்ச மலைக்கு அதுக்கும். வாங்க உள்ளே போய் பார்ப்போம். இங்கே பாருங்க விஎஃப், சுட சுட சோள கருது வச்சுருக்காங்க. ஸ்வீட் கார்ன் இதுதான் விஎஃப் என்ட்ரன்ஸ். பாருங்களேன் எவ்வளோ தண்ணி இருக்குது பாருங்கள் விஎஃப். ஆக்சுவலாக இப்போ தண்ணி கொஞ்சம் கம்மியாக தான் வருது, அப்போ ஃபுல்லாகவே தண்ணி போயிட்டு இருந்த டைம் வந்து நம்மளால் வர முடியல விஎஃப். பாருங்க பாருங்க விஎஃப், பாருங்க விஎஃப் தண்ணி போகிறது, சத்தம் கேட்குதுங்களா? சவுண்ட் எப்படி விஎஃப் இருக்குது, வேறு லெவலில் இருக்கா விஎஃப்? இங்கே பார்த்தீங்களா, இந்த பாருங்க அந்த பாலத்தில் தான் இப்போ நம்ம நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தோம், ஃபோட்டோ வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம். அப்படியே இந்த பாலத்துக்கு வந்தாச்சு. இப்போது அந்த பாலம் பாருங்கள் எவ்வளோ அழகாக வளைஞ்சு போகுதுன்னு, நல்லா கட்டியிருக்காங்க விஎஃப். வாங்க அங்கிட்டு போய் ட்ரை பண்ணுவோம் விஎஃப். அப்படியே இங்கே பாருங்கள் சின்ன பிள்ளைங்க விளையாடுறதுக்கு எல்லாமே இருக்குது விஎஃப். ஃபேமிலியோடு வந்தீங்கன்னா செம்ம என்ஜாய் பண்ணலாம் ஒரு நாள் ஃபுல்லாக. இங்கே பாருங்கள் உள்ளே பாருங்கள் சின்ன பிள்ளைங்களாம் விளையாடுறதுக்காக அழகாக இருக்கு. பாருங்கள் பசங்க தான் கொஞ்சம் கத்திகிட்டு இருக்காங்க விஎஃப், ஜாலியாக இருக்காங்க எல்லாம். விஎஃப் இப்போ பாருங்களேன் வேறு லெவலில் இருக்குங்களா. அங்கே பாருங்க விஎஃப் தண்ணி அங்கே வேறு தண்ணியாக கொஞ்சம் பிரிஞ்சு போகுது பாருங்களேன். வாங்க அதில் போய் கால் நினைக்கலாம், ஃபஸ்ட்டு இதெல்லாம் சுற்றி பார்த்து அங்கே போய் கால் நினைக்கலாம். விஎஃப் இது வந்து காவேரி விஎஃப், இப்போ நம்ம பார்க்குறது வந்து இது காவேரி. அங்கே தனியாக வெண்ணாரா தனியாக பிரிப்பாங்க, வாங்க போய் பார்க்கலாம். வெண்ணாறு தனியாக பிரிஞ்சு போகிறத போய் பார்க்கலாம் எடுத்து. அப்படியே விஎஃப் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், தண்ணி போகிற ஃபோர்ஸ்க்கு சாரலாக அழகாக அடிக்குது விஎஃப் மூஞ்சிலெல்லாம். அப்படியே சிலு 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 இருக்குது விஎஃப். இங்கே பாருங்கள் இந்த சைடு எல்லோரும் ஜாலியாக ஃபோட்டோஸ் எடுத்துகிட்ருக்காங்க விஎஃப். விஎஃப் இது வந்து பார்த்தீங்கன்னா வெண்ணாறு விஎஃப், வெண்ணாத்தில் வந்து தண்ணி கொஞ்சம் கம்மியாக தான் திறந்துட்ருக்காங்க பாருங்க. அப்படியே வாங்க அந்த சைடு போகலாம், கல்லணை கால்வாயில்னு ஒரு ரெண்டு பெரிய ஓப்பன்னு சொல்லி சொன்னாங்க விஎஃப், அது போய் பார்க்கலாம் வாங்க விஎஃப். இதான் பாருங்க இதுதான் வந்து கல்லணை, இங்கே பாருங்க இதான் விஎஃப் கல்லணை கால்வாயில் பார்த்தீங்களா. தண்ணி செம்மையாக தைக்கியிருக்காங்க விஎஃப். மேலாகுதுங்க கரிகாலன் வந்து கல்லால் கட்டி வச்சார், அதுக்கு பிறகு பிரிட்டிஷ்காரன் வந்து இந்த டேம் ஃபுல்லாக கட்டினாங்க. 200 காலம் அவர் கும்பல் இருக்கும், மற்ற நாளில் நார்மலாக இருக்கும், தனி ஏரியா ஃபுல்லாக கும்பல் இருக்கும். கும்பகோணம் டு கல்லணை, தஞ்சாவூர் டு கல்லணை, திருக்காட்டுப்பள்ளி டு கல்லணை, சத்திரம் டு கல்லணை, அதே மாதிரி ஸ்ரீரங்கம் சத்திரம் அந்த வழியிலும் பஸ் இருக்குது, எல்லா வழியிலும் பஸ் இருக்குதுங்க. டேம்லேருந்து மேட்டூர் வந்து முக்கம்பு வந்து கல்லணை வந்து இதுக்கு பிறகு அப்படியே இது அணக்கரை வரை போகிறது வரை அந்த நேரத்தில் இருக்குங்க, நீங்கள் அதில் போய் நீட்டாக பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம கரிகாலன் பூங்காக்கு தான் வந்திருக்கோம், உள்ள போய் என்னென்னு பார்க்கலாம் வாங்க.
இப்போ நம்ம திரும்பி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே போயிட்டு என்ன விஎஃப் அந்த சீர் இறங்கி அழகாக அந்த சின்ன குழந்தைங்களாம் விளாட்ற இடம் இருந்துச்சு விஎஃப், அதெல்லாம் போய் செக் பண்ணி பார்ப்போம். விஎஃப் அங்கெல்லாம் போயிட்டு ஜாலியாக விளாடுவோம். அப்படியே இங்கே பாருங்கள், சின்ன பசங்களாம் விளாட்றதுக்கு இடம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். விஎஃப் அப்படியே பசங்களுக்கு கையில் இது இருக்குது பாருங்கள், அழகாக பெடல் பண்ணால் அவங்க பாட்டுக்கு அப்படியே போகலாம் கப்பல் நீந்திட்டு. அப்படியே பாருங்கள் விஎஃப் பசங்கள் விளாட்றதுக்கு எல்லாமே இடம் சூப்பராக இருக்குது. அப்புறம் அங்கே பாருங்கள் சின்ன பசங்கள் விளாட்றதுக்கு ஆட்டோஸ் இருக்குது. நான் பாருங்கள் அப்படியே தொங்கும் தூரி மாதிரி ஜாலியாக எல்லாம் சின்ன பசங்களை கொடுத்தீங்கன்னா டைம் பாஸ் ஆகிறதே தெரியாது விஎஃப், அவ்வளோ ஜாலியாக இருக்கும். அப்படியே இங்கே பாருங்கள் இந்த சைடு வந்தால் இந்த மிஷின்லாம் ஆப்ரேட் ஆகிறதுக்கு ஜென்ரேட்டர் ஓடுது. அப்படியே அந்த சைடு ஜென்ரேட்டர் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னு வைங்களேன் வேற லெவல் விஎஃப். இங்கே பாருங்கள், வாங்க அந்த வழியே இறங்கி நம்ம அந்த பாலத்திலாம் ஏறி போகலாம். விஎஃப் அப்படியே பாருங்கள் நல்லா இருக்குங்க விஎஃப். விஎஃப் நம்ம மேலேருந்து பார்த்தோம்ல விஎஃப், தண்ணி மட்டும் கொஞ்சம் தனியாக மேலே ஏறி வந்துட்டு இருந்துச்சுல்ல, இங்கே பார்த்தீங்களா எல்லாம் விவசாயத்துக்கு போகணும்னு நினைக்கிறேன். விஎஃப் அப்படியே பாலம் பாருங்கள் செம்மையாக இருக்குது, அது வந்து மரத்தில் செஞ்சுருக்காங்க விஎஃப். விஎஃப் அப்படியே அங்கே பாருங்களேன் இந்த மரம் செம்மலாக இருக்குது விஎஃப், மழை பெஞ்சதுக்கு அதுக்கும் குட்டி குட்டியாக பூவா. வாங்க அப்படியே அங்கே போவோம். அப்படியே இங்கே பாருங்கள் விஎஃப் தண்ணி அழகாக இருக்குது விஎஃப். விஎஃப் இங்கே பார்த்தீங்களா பெரியாங்குளம் இருக்குது, கொலம்பஸ் இருக்குது, ஜெயின் வீலும் இருக்குது. ஜெயின் வீலை சுற்றி பார்த்தா லொக்கேஷன் நல்லா இருக்குமா என்னென்னு தெரில, எனக்கு தெரிஞ்சு நல்லாயிருக்கும்னு தான் நினைக்கிறேன். ஆனால் இப்போதைக்கு பூட்டியிருக்காங்க விஎஃப், ஓப்பன் பண்ணல, க்ரௌடில் அதனால் அப்படி இருக்குன்னு நினைக்கிறேன். விஎஃப் அப்படியே இங்கே பாருங்கள் தண்ணிக்கு ஒரு வழியாக நம்ம வந்தாச்சு விஎஃப். அங்கே பாருங்களேன் அடிக்கிற அலையில் எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்களேன், தண்ணி வர ஃபோர்ஸ்க்கு அப்படியே சாரலாக அடிக்குதுங்க விஎஃப், வேறு லெவலில் இருக்குது விஎஃப். அங்கே பாருங்கள் நம்ம அந்த இடத்துக்கு வந்துட்டோம் விஎஃப். வலுக்குது இதெல்லாம் வரும்போது கொஞ்சம் பார்த்துவாங்க விஎஃப், தண்ணி வந்து இதனால கொஞ்சம் பாசம் முடிச்சிருக்கு, நல்லா ரொம்பவே வலுக்க ஆரம்பிச்சிருச்சு, அதெல்லாம் கொஞ்சம் வரும்போது பார்த்துவாங்க. தண்ணியோட சவுண்டு தான் அதிகமாக இருக்குது தெரியுதுங்களா உங்களுக்கு, பாருங்க தண்ணி வர போர்ஸ்க்கு அப்படியே மலை துளி தெரிச்சுனதா சாரலாக தெரிக்குதுங்க, சார லெவலில் இருக்குது. ஓகே விஎஃப் மேலே போகலாம், இருட்டி விட்டு அதுக்குள்ளே கிளம்ப சொல்கிறாங்க மேலே போகலாம். அவ்வளோதான் அப்படியே கிளம்பிட்டோம் விஎஃப், போகிற வழியில் அப்படியே சுவீக்கன் வித்துட்டு இருந்தாங்க, அதை வாங்கி சாப்பிட்டுட்டு காரம் நல்லாவே ஸ்பைஸியாக போட்டு சாப்பிட்டு கிளம்பிட்டோம். ஓகே விஎஃப் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம விஎஃப் ஃபேமிலியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.